ஐபிசி தமிழா டொரண்டோ இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூன் இருபத்தி ஒன்பது மறந்துடாது அரிசி பொறியோடு திருவாதிரை என்பது ஒரு பழமொழி தமிழ் மக்களின் வழக்கிலுள்ள இந்த பழமொழியை எவ்வளவு தூரம் ஸ்ரீலங்காவின் சிங்கள பௌத்த பிக்குகள் அறிந்திருப்பார்கள் என்பது ஒரு கேள்வி ஆயினும் அரிசி பொறியோடு திருவாதிரை போல அவர்களின் ஒரு வகிவாகம் பொசோன் போயாவுடன் நீராவியடி பிள்ளையார் கோயில் முன்றல் என்ற புதுமொழியை நிரூபிக்க நேற்று முயன்றது பொதுவாகவே பூரணி தினங்கள் உலகளாவிய ரீதியில் பௌத்தர்களுக்கு முக்கியமானவை என்றாலும் பொசோன் என்ற ஒரு பூரண தினம் சிங்கள பௌத்தத்திற்கு மட்டும் தனித்துவமான முக்கியத்துவத்தை வழங்குகின்றது ஏனெனில் இலங்கை தீவில் முதன்முறையாக பௌத்தன் நுழைந்தது ஆனி மாதத்தின் பொசோன் பூரணை தினத்தில் என சிங்கள பௌத்தத்தின் வரலாறு கூறுகின்றது கிபி முன்னூற்றி இருபத்தி எட்டில் அசோக சக்கரவர்த்தியின் வாரசிகளும் துறவிகளுமான மகிந்தவும் சங்கமித்தையும் இலங்கைக்குச் சென்று மிகுந்தலையில் அப்போதைய இலங்கை மன்னனான தேவநம்பிய தீசனை சந்தித்து அவனுக்கு பௌத்தம் குறித்து போதித்து அவனை பௌத்தனாக மாற்றிய நாள் பொசோனென்கின்றார்கள் அவ்வாறு மகிந்ததீரரும் சங்கமித்தை பிக்குனியும் வழங்கிய பௌத்த போதனையைக் கேட்டு மனம் மாறிய தேவநம்பிய தீசன் மிருகங்களை வேட்டியாடுவதைத் துறந்ததாகவும் அந்த வேளை சங்கமித்தை இலங்கையில் நாட்டியதே இப்போது அனுராதபுரத்தில் ஸ்ரீமா போதியாக நிற்கும் அரச மரமெனவும் சிங்கள பௌத்தம் கூறுகின்றது ஆனால் கிமு முன்னூற்றி இருபத்தி எட்டில் பௌத்த போதனையால் மன்னன் தேவநம்பிய தீசன் மிருகங்களை வேட்டியாடுவதைத் துறந்தாலும் சிங்கள மன்னர்களின் நீட்சியில் வந்த ஸ்ரீலங்காவின் ஆட்சியாளர்களின் ஜனாதிபதி துமாக்கள் தமிழ் மக்களை துரத்தி துரத்தி வேட்டியாடியமை வேறுகதை இவ்வாறான வரலாறுகளுக்கு மத்தியில் இன்றுவரை ஒரு முக்கியமான அடையாளமாக பொசோன் இருக்கின்றது ஆசையே துன்பங்களுக்கு அடிப்படை காரணம் தீமை தவிர்த்து நன்மை செய் எனக் கூறிய கௌதம புத்தரின் உயரிய போதனை இலங்கைக்கு வந்ததாகக் கூறப்படும் அதே பொசோன் நாளுக்கு தெற்கிலிருந்து அனுராதபுரம் மற்றும் மிகுந்தலைக்கு சென்ற பௌத்த விக்குகளின் ஒரு வகிவாகம் அப்படியே முல்லைத்தீவுக்கு சென்று அங்குள்ள செம்மலை நீராவியடி பிள்ளையார் உன்றலில் ஒரு விடயத்தைச் செய்தது நேற்றைய பொசோன் நோன்மதி தினத்தில் அனுராதபுரம் மற்றும் மிகுந்தலை நகரங்கள் மின்னொழியால் மிளிர்ந்தாலும் பௌத்தத்தின் ஒளிர்வை தமது மனங்களில் மிளிர முடியாத வகையில் ஸ்ரீலங்காவிலுள்ள பௌத்த விக்குகளில் ஒரு வகிவாகம் இருப்பதை இந்த நகர்வு புலப்படுத்தியது ஸ்ரீலங்காவின் தேசிய உரிமைகள் இயக்கத்தின் தலைவர் பெங்கமுவ தீரரும் குருகந்த ரஜமகா விகாரையின் விகாராதிபதி கொலம்பகே மேதாலங்க தேரரும் வலிந்து திரட்டிய இந்த பிக்குகளின் கூட்டம் முல்லைத்தீவில் ஒரு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை செய்தது உலகுக்கு பொசோன் செய்தியை கூறும் மைத்திரணில் அரசாங்கம் தமிழர்களின் நீராவியடி புள்ளியார் ஆலயத்தை மையப்படுத்தி பின்னப்படும் பௌத்த ஆக்கிரமிப்பு விடயத்தில் மட்டும் வேடிக்கை பார்த்துக் கொள்கின்றது சர்ச்சைக்குரியதாக கருதப்படும் இந்த இடத்தில் இரண்டு தரப்பினருமே வழிபாடுகளை செய்ய முடியும் என ஸ்ரீலங்காவின் நீதித்துறையின் ஒரு அங்கமான முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருந்தாலும் பௌத்த தரப்பில் அடாவடிகள் தொடர்ந்தும் மேற்கொள்ளப்படத்தான் செய்கின்றன இதற்கிடையே ஸ்ரீலங்காவின் புதிய பௌத்த அவதார் பாத்திரமான ரத்னதீரர் கடந்த வெள்ளியன்று யாழில் தனக்குரிய கொடி குடை ஆலவட்ட மதிப்புகளை பெற்றுக்கொண்டு ஒரு நல்லபள்ளைத்தனக் காட்சிப்படத்தலை அங்கு காட்சிப்படுத்தியிருந்தார் வடக்கு கிழக்கில் பலவந்தமாக முன்னெடுக்கப்படும் பௌத்த மயமாக்கலை ஒருபோதும் தான் அனுமதிக்க மாட்டேன் என்பது அவரது நல்ல விளைத்தனங்காட்டல் இதற்கிடையே ரத்னதீரருக்கு கொடி குடை ஆளவட்ட காட்சிப்படுத்தல் நடந்தபோது அந்த காட்சிப்படுத்தலின் முன்வரிசையில் இலங்கை சிவசேனையின் காவி முகமாக கருதப்படும் மரவன்புலவு சச்சிதானந்தன் அவர்களும் தென்பட்டார் தமிழ் மக்களை மதத்தின் பெயராலும் சாதியின் பெயராலும் துண்டாடும் ஒரு சக்தியாக இலங்கை சிவசேனை இருப்பதாக ஐயப்படும் நிலையில் அவ்வாறான கனகச்சிதங்களின் ஒரு வடிவமாக இந்த காட்சிப்படத்திலையும் எடுத்துக்கொள்ளலாம் இதில் இன்னொரு ஆச்சரியம் இலங்கை சிவசேனையின் முகமான சச்சிதானந்தன் அவர்களின் நடவடிக்கையிலும் தெரிந்தது இரண்டாயிரத்தி பதினாறில் இதே சச்சிதானந்தம் அவர்கள் பௌத்தர்கள் இந்துக்களை அழிப்பதிலும் இந்து ஆலயங்களை அழிப்பதிலும் முன்னணியில் இருப்பதாக குற்றஞ்சாட்டினார் ஆனால் அதே மரவன் புலவு சச்சிதானந்தன் அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் வெகுவாகவே மாறிவிட்டார் ரத்னதேரரைக் கண்டவுடன் எழுந்து நின்று மரியாதை செலுத்துவோராக அவரது பிரசன்னம் கடந்த வெள்ளி என்று அவதானிக்கப்பட்டது அத்துடன் சிங்களத்தின் பௌத்த சண்டியரான ஞானசாரதேரின் புதுபலசேனா என்ற கூட ஆதரிப்பவராக அவர் மாறிவிட்டார் இவ்வாறான ஒரு நிலையில் தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் சிண்டு முடிதலை செய்வதற்காக தமிழ் மக்களை பூனைப்பாதமாக பயன்படுத்த முனையும் தெற்கின் தந்திரங்களில் ஒன்றாக அத்துரலிய ரத்னதேரர் இப்போது காட்சி அளிக்கின்றார் கடந்த ஞாயிறு தினத்தன்று இலங்கையில் ஐ எஸ் அமைப்பு நடத்திய கந்தக நாசகாரத்தை பட்டயமாக பிடித்தபடி முஸ்லிம் மக்களுக்கு எதிராக தமிழ் மக்களின் மத உணர்வுகளை தூண்டிவிட ரத்னதேரின் பூனைப்பாத வியூகம் உதவி செய்ய முனைகின்றது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இதே ரத்னதீரர் தலதா மாளிகைக்கு முன்னால் தனது உண்ணாநிலை போராட்ட அரங்கக் காட்சியை நடத்தி முடித்தார் அவ்வாறாக தனது அரங்கக் காட்சியை நடத்தி முடித்தவர் அங்கு ஒரு செய்தியை சொன்னார் கடந்த ஒரு தசாப்தத்துக்கு முன்னர் மாவிலாற்றில் தான் ஆரம்பித்த பயணம் தமிழ் மக்கள் மீதான போர் வெற்றியுடன் முடிவடைந்தது போல முஸ்லீம் அரசியல் முகங்களுக்கு எதிரான தனது உண்ணாநிலைப் போராட்ட அரங்கக் காட்சியும் வெற்றி பெற்றது என்பது அவரது எகத்தாளமான செய்தி அவ்வாறாகச் செய்தியைக் கூறிய அவர் அதன் பின்னர் வவனியா யாழ்ப்பாணமென கடந்த வாரம் திக்விஜயங்களைச் செய்தார் அவ்வாறு திக்விஜயங்களைச் செய்த ரத்னதீரர் பௌத்தமும் இந்து மதமும் நெருங்கிய தொடர்புகளைக் கொண்ட மதங்கள் என்பதால் வடக்கு கிழக்கில் வாழும் தமது சகோதர இந்து மக்கள் புத்தர் சிலைகளை வைப்பதை எதிர்த்தால் அதனை தாம் மதிக்கின்றோம் பௌத்த தர்மத்தை வியாபிக்க செய்ய புத்தர் சிலைகளை வைக்க வேண்டும் என்ற அவசியமில்லை என சில நல்ல பிள்ளைத்தனமான செய்திகளை யாழ்ப்பாணத்தில் வைத்து கடந்த வெள்ளி என்று சொன்னார் ஆனால் வடக்கு கிழக்கு பௌத்த மயமாக்கல் குறித்து தனது எதிர்ப்பை இவ்வாறு யாழில் கடந்த வெள்ளி என்று பப்படாவாக பதிவு செய்தாலும் நேற்று பொசொன் தினத்தில் முல்லைத்தீவில் நடந்தது வேறு வகையான காட்சி பிக்குகள் திரண்டு போராட்டங்கள் நடத்திய போது ரத்னதேரின் தந்திரம் பல்லளித்தது எது அப்படியோ சிங்களத் தலைவர்கள் விடுக்கும் இல்லையென்றால் மதத்தலைவர்கள் விடுக்கும் பொசன் செய்திகளை தமிழ் மக்கள் உள்வாங்கினார்களோ இல்லையோ சிங்கள பௌத்தர்களின் பூனைப்பாத தந்திரங்கள் குறித்தும் தமிழ் மக்களின் பூர்வீக இடங்களை உரிமை கோரும் அவர்களது அந்தகார வியூகங்கள் குறித்தும் மிக தெளிவான செய்திகளை தமிழ் மக்கள்தான் இப்போது உள்வாங்க வேண்டியது அவசியமாகப்படுகின்றது